ஒட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம், தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி, இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 5,835 ரூபா, வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 76.50 ரூபா இன்றைக்கி ரேட்டு. இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டிங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இன்றைக்கி 5,835 ரூபா இருக்கக்கூடிய 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் நாளைக்கு 5,900 ரூபா வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த மாதம் முடியும் போது, ஜனவரி 2024 முடியும் போது 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 6,000 ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் வெள்ளி விலையும் 80 ரூபாய் 82 ரூபா வரைக்கும் போகலாம் இந்த மாதம் முடியும் போது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன. இப்போ இந்த மாதம், அதாவது இந்த மாதத்தில் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்கலாங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசாங்கம் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி, வெளிநாட்டிலேருந்து இப்போ தங்கத்தை இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணுறாங்கன்னா 11% இருந்த அந்த வரி விகிதத்தை இப்போ 15% உயர்த்தியிருக்கதா ஒரு செய்திகள் வந்து நமக்கு வந்திருக்கு. அப்படிங்கும்போது இன்னும் விலை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சில தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன. பொருளாதார வல்லுநர்களுமே அந்த மாதிரி தான் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 6,000 ரூபாயை தாண்டி கூட போகலாம் வரும் மாதங்களில் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில அறிக்கைகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன. சர்வதேச முதலீட்டாளர்களின் நிரந்தரமான ஒரு முதலீடு, நம்பகத்தன்மையான ஒரு முதலீடு என்றால் அது வந்து தங்கத்தின் மீதான முதலீடு மட்டுமே. அப்படி இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலை அதிகரிப்பும் தொடர்ந்து கொண்டே போகுது. ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் கடந்த 1-2 ஆண்டுகளாகவே பேசப்பட்டு வருகிறது. அதாவது தங்கத்தின் மீதான வரி வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி, அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 3% தான். மற்ற ப்ராடக்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10%, 12%, ஃபுட்டு இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்டுக்கெல்லாம் வேறு வேறமான வரிகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்துக்கு வந்து வெறும் 3% தான் இருக்குது. இந்த வரியையும் அதிகரிக்கலாம் மத்திய அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திகள் வந்து வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ 2020 இந்த வருடம் மே மாதம் ஏப்ரல் கடைசியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் வருது, பிரதமருக்கான தேர்தல் வருது. அந்த தேர்தல் முடிந்தவுடன் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது கூட இந்த தங்கத்தின் மீதான இந்த ஜிஎஸ்டி வரி, அதாவது இந்த பட்ஜெட்டில் தான் இந்த வரியை அறிவிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஒரு 3 மாதத்துக்கு 1 6 மாதத்துக்கு 1 நிதியமைச்சர்கள் மாநாடு வந்து டெல்லியில் நடக்கும். அப்போ மத்திய நிதியமைச்சர்கள் வந்து இந்த வரியையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 3% இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை தங்கத்துக்கு 5% மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி நம்ம ஜிஎஸ்டி வரி 2% அதிகமாக விதித்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ கிராம ரேட்டு இருக்குது, அதுக்கு நகைக்கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வேஸ்டேஜ் போடுவாங்க, சேதாரம் போடுவாங்க. சேதாரம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நகைக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி சேதாரம் போடுவாங்க. அப்புறம் டோட்டல் பண்ணிட்டு ஜிஎஸ்டியை போட்டு தான் நம்மக்கிட்ட பேமெண்ட் வாங்குறாங்க. ஆனால் நம்ம நகையை போய் விற்க போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நகை ரேட்டு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதுலேயே 3%லாம் லெஸ் பண்ணிட்டு கொடுக்குற கடை தான் நிறையா இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 8 கிராம் கோல்டை விற்க போகிறேன்னா 8 கிராமுக்கு என்ன ரேட், இன்றைக்கி ரேட் என்ன, அதுலேருந்து 3% வேறு லெஸ் பண்ணிட்டு தான் கேஷோ செக்கோ கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா
8 கிராமுக்கு என்ன கோல்டு ரேட்டோ அன்றைக்கி போர்டு ரேட்டோ அந்த ரேட்டு கொடுக்கணும். ப்ளஸ் அந்த நகை இப்போ ஒரு ரிங்குனா ஒரு 8-10% வரைக்கும் வேஸ்டேஜ் வாங்குறாங்க, அது கொடுக்கணும். அதுக்கப்புறம் 3% ஜிஎஸ்டி பே பண்ணணும். இவ்வளவும் நம்மக்கிட்ட வாங்குறாங்க. ஆனால் நம்ம ஒரு சேல் பண்ண போனோம்னா அந்த கோல்டு ரேட்டு அதில் வந்து 3% டோட்டலில் லெஸ் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்படி இருக்கு சூழ்நிலை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மீதான முதலீடு இன்னைக்கு நான் வந்து 5,835 ரூபா விற்கிது ஒரு கிராம். இன்னைக்கு ஒரு 10 கிராம் எடுத்து வச்சுட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு 6,000 ரூபா வந்ததுன்னா எனக்கு ஒரு லாபம் தான். இதுவே ஒரு கார் வாங்கிட்டு இன்னைக்கு நான் ஒரு கார் வாங்கிட்டுன்னு ஒரு 1 வாரம் கழிச்சு விற்றா கூட அது பழைய கார்னு சொல்லுவாங்க. ஆனால் தங்கத்துக்கு வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்க. தங்கத்தின் மீதான தங்கம் வந்து என்றைக்குமே சொக்க தங்கம், தங்கம் வந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா தங்கம் தான். அதனால தான் தங்கத்தின் மீதான முதலீடை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அதோட வேல்யூமே அதிகரிக்கும். எப்படி லேண்டோட வேல்யூ, லேண்டோட வேல்யூ வந்து பல மடங்கு அதிகரிக்கும், பட் தங்கத்தோட வேல்யூ வந்து கொஞ்சமாக அதிகரிக்கும். தங்கத்தின் மீதான முதலீடு தான் சேஃப்டி. ஏன்னா நம்ம டக்குன்னு போய் அடகு வைக்கலாம், டக்குன்னு விற்கலாம். ஒரு இடத்த வந்து நம்ம உடனே விற்க முடியாது, உடனே அடகு வைக்க முடியாது. ஆனால் தங்கத்தை வந்து ஈஸியாக ரீசேல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நான் சொன்ன செய்தி, இந்த விளக்கமாக தங்கத்தை பற்றி சொன்ன செய்தி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்தியோடையோ மீண்டும் நான் உங்களை வந்து இல்லை அல்லைன்னா இதே மாதிரி ஒரு செய்தியோடையோ வந்து உங்களை பார்க்குறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.